வணக்கம். செங்கதிர் செய்திகள், வாசிப்பது தங்க சூர்யா. முன்விரதம் தகராறில் திமுக வட்ட செயலாளர் கத்திக்குத்து, திமுக பகுதி செயலாளர் மீது காவல் நிலையத்தில் புகார். திருச்சி திருவனைக்காவல் பகுதியை சேர்ந்தவர் கண்ணன், இவர் திமுகவின் வட்ட செயலாளராக பதவி வகித்து வருகிறார். நேற்று இரவு சிலர் இவரது வீட்டிற்கு சென்று பகுதி செயலாளர் ராம்குமார் உங்களை அழைத்து வர கூறினார் என தெரிவித்தனர். தொடர்ந்து கண்ணன் புறப்பட்டு வீட்டு வாசலில் வந்தபோது வீட்டின் வாசலில் அந்த நபர்கள் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த கண்ணன் உடனடியாக திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கண்ணன் பகுதி செயலாளர் ராம்குமாருக்கு ஏற்கனவே திருச்சி நடைபெற்ற திமுக மகாநாட்டில் வேங்கலி தொண்டர்களை அழைத்துச் சென்ற செலவு தொடர்பான நேற்று காலை பகுதி செயலாளர் ராம்குமாரை சந்தித்து, கண்ணன், வேணு அடைக்காக எனது நகையை அடமானம் வைத்து கொடுத்தேன். தற்போது நகை மூழ்கும் நிலையில் உள்ளது. எனவே உடனடியாக நீங்கள் பணம் கொடுக்காமல் இன்னும் இழுத்து அடித்தால் அமைச்சர் கே என் நேருவிடன் நேரில் புகார் தெரிவிப்பேன் என கூறியதாக கூறப்படுகிறது. இது தொடர்ந்து நள்ளிரவு கண்ணன் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார். இது தொடர்பாக திருச்சி ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.